சார் வணக்கம், என்னோட பேர் மகேஷ்குமார். நான் குரல் பதிவு வேணுமாங்க. வழக்கமாக இந்த சீசனில் வந்து சின்ன வெங்காயம் வந்து பயிரிடுவது வழக்கம். அதே மாதிரி இந்த தடவை வந்து மொத்தம் 3 ஏக்கர் பயிரிடுங்க. இதில் வந்து 3 ஏக்கர் வந்து 1.5 ஏக்கர் பயிர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பயிர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆச்சு. 40 நாளைக்கு முன்னாடி ஒரு 25 நாள் வந்து இப்போ பின்னர் வந்தார், திரு தடவையாளர் அவர்கள் வந்தார், திரு மாரியப்பன் அவர்கள் வந்தாங்க. இந்த மாதிரி நானும் டிஏபி இருக்குது, இந்த மாதிரி என் கையில் இருக்கிற நானும் டிஏபி இருக்குது, ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம்னு கேட்டாங்க. நான் அதுக்கு வந்து ஒத்துட்டேன். அப்புறம் வந்து முதல்ல வந்து இந்த 1 ஏக்கருக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்ஸ் ஓவர் ஏக்கர் பயிர் வந்து நானும் டிஏபி இருக்குது. அது கூட வந்து சகாரியா வந்து டிக்கோடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு முறை தெளிப்பாக தெளிச்சு அதில் ஒரு முறை வந்து டோர் தெளிப்பு பண்ணுவோம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைல ஸ்ப்ரே பண்ணோம். ஆனால் இந்த பயிருக்கு வந்து நாங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவோமோ இந்த கொஞ்சம் மோசமாக இருந்த பயிர் இதையும் நாங்கள் பயிர் பண்ணிடுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட 35 நாள் ஆகும்போது இந்த பயிர் வந்து நானோ டிஏபியோ நானோ யூரியாவோ தெளிக்காத பயிர். இந்த பயிருக்கு வந்து இப்போ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. நான் அதை வாங்கி அடித்து இந்த பயிரோட அதை கொண்டு வந்துடுவேன். ஏனுங்க இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது வந்து நல்லா கிரீனஸ் இருக்குது, நல்லா பயிர் வந்து நல்லா ஊக்கமாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து வெள்ளை அடித்து கழுகிட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோ இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி நானோ யூரியாவும் நானோ டிஏபி ப்ளஸ் வந்து சகாரியா லிக்விட் வந்து அடிக்காட்டுக்கிறா. நாளைக்கே வந்து பார்க்கறதுக்காக மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த பயிராட்டம் இதை கொண்டு வந்துடும். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ டிஏபி சகாரியா யூரியா அது ரெண்டு முறை கொடுத்தங்காட்டி பயிர் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்குது, நல்லா கிரீனஸாக இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா பெட்டராக தெரியும். ஓகேங்களா? இதை மற்ற விவசாயிகள் நீங்கள் சொல்லுவீங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் வந்து நான் வந்து என்னோட நேரத்தில் வந்து இதை பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றிங்க.